மக்கள் நீதி மய்யம் கட்சி கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதியதாக இளைஞர்கள் திரளாக கட்சியில் இணைந்தனர். அம்பாசமுத்திரம் தனியார் மஹாலில் வைத்து மக்கள் நீதி மய்யம் தென்மேற்கு மாவட்டம் திருநெல்வேலி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நெல்லை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சேரை மேற்கு ஒன்றிய செயலாளர் கபூர், அம்பை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், அம்பை கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாரியப்பன், சேரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன், கல்லிடை நகர செயலாளர் ராமசாமி, அம்பை நகர முருகன், பிரம்மதேசம் கருப்பசாமி, கட்சி நிர்வாகிகள் மற்றும் புதிதாக கட்சியில் இணைந்த புதிய நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஜெயக்குமார், திருநெல்வேலி தென்மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். இன்றைய தினம் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக, அதாவது நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து விலகி, இன்று முதல் தலைவர் நம்மவர் டாக்டர் கமலஹாசனை தலைமையை ஏற்று இன்றைய தினம் பணியாற்ற இங்கே மக்கள் நீதி மய்யத்தில் ஒரு 20 நபர்கள் இணைந்துள்ளனர். அத்தனை நபர்கள் இளைஞர் பட்டாளம். தலைவர் சொன்னது போல இளைஞர்களை உருவாக்குங்கள், இயக்கத்தில் இணையுங்கள்னு சொன்னது இலக்கணமாக இன்றைய தினம் வந்துள்ளனர். அவர்கள் இந்த இயக்கம் முழு மனதோடு வருக வருகன வரவேற்று கொண்டோம். அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் எல்லா நிலையிலையும் மேன்மையடைய, வருங்கால தமிழகத்தை வளர்ச்சி பாதையை அழைத்து செல்ல அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவோம் என்பது இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இந்த அருமையான விழாவில் என்னுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். வருங்கால தமிழகத்தை வெகு விரைவிலே டாக்டர் நம்மர் அவர்கள் வழிநடத்துவார்கள். தமிழகத்தை மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய அவர்கள் வழிநடத்தி தமிழகத்தை இருண்டு கிடக்க தமிழகத்தை ஒளிமயமான எதிர்காலத்தை கண்டிப்பாக தருவார்கள். நம்பிக்கை மட்டுமல்ல, தமிழகம் கடந்த காலங்களில் இருந்ததை விட மக்கள் நீதி மய்யம் தமிழகத்தில் இன்றைக்கு கடைக்கோடி வரை சென்றுள்ளது. மக்கள் மனதில் நம்மவர் அவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். கண்டிப்பாக அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. மக்கள் அது முழு மனதோடு எங்களை ஏற்றுக்கொள்வார் நம்பிக்கை இருக்கிறது. அப்பொழுது முழுமையாக இரு திராவிட கட்சிகளை விலக்கிவிட்டு தமிழகத்தில் நல்லாட்சியை நம்மவர்கள் கண்டிப்பாக தருவார்கள். அப்பொழுதுதான் தமிழகம் முழு தமிழகமும் சீரமைக்கப்பட்டு அனைத்து துறைகளும் மேன்மடையும் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.